ஹலோ ஹலோ, ரயில்வே கேட் பக்கத்தில் பெரிய கலாட்டா நடந்துட்டு இருக்கு. ஓவர். சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க. அந்த ஆள் போலீஸ் பைக்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா சார். பைக் நம்பர் KA02EA4989. பிளாக் ஜீன்ஸ், மேல பிரவுன் லெதர் ஜாக்கெட் போட்டிருக்கேன் சார். ஆள் சுமார் 6 அடி உயரா இருக்கும் சார். பின்னால குடுமை விட்டு ஹேர் பேண்ட் போட்டிருக்கான் சார். ஆள் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான் சார். Come on.
ஐ ஆம் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். பேர் விஜயகுமார். உன்னோட பேர் என்ன? எதுக்காக கேட்குறேன்னு தெரியுமா? நீ இதுவரைக்கும் செஞ்ச கொலைகளை வேணா நீ மறந்துருக்கலாம், ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்டை நீ சாகிற வரைக்கும் நிச்சயமாக மறக்க மாட்டேன். லுக் கொடுத்ததெல்லாம் போதும், இல்லை இப்போ ஓப்பன் பண்ணு. சொல்லு, அந்த டாக்டரையும் அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் நீ எதுக்காக கொலைப்பட்ட? சந்தோஷமா இருந்தா மட்டும் ஆண்டவன் நெய் மறந்து நல்ல மனிதர்களை இந்த உலகத்துக்கு படைச்சிடுறான். ஆனா கோபம் வந்தா மட்டும் என்ன மாதிரி ஆளுங்களை படைச்சிடுறான். டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு, கதையை சொல்லு. என் பேர் பரத், பரத் ப்ராப்பர்ட்டி சொல்யூஷன்ஸோட எம்டி. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை கார்பரேட் லெவலுக்கு நடத்திக்கிட்டு இருந்தேன். யா அஞ்சலி, கேன் யூ கம் இன்? ஓகே சார். ஆ, வித் மை காஃபி. ஷூர் சார். யா. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். யுவர் காஃபி. தேங்க்யூ. சரி, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு? சார், மலைச்சாமி ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காரு. அதிர்ஷ்டம் வந்தாக்க கழுத கத்தினாலும் சரி உதைச்சாலும் சரி அதுக்கு இதுவே சாட்சி மாதேஸ்வரா. ஆஹா, 50 ஏக்கர் ஆனமலை, கானமலை, ஜெயினு மலை, குத்தி மலை, குதிரச்சி மலை, 7 மலை, 87 மலை மாதேஸ்வரா. 50 ஏக்கர் அக்ரிமெண்ட் நிலம், இதுல 10 ஏக்கர் ஊர்க்காரனுக்கு நிலமா வச்சுக்கிட்டானுங்க. இதுல 40 ஏக்கருக்கு 40 மனுஷங்களை இழுத்துட்ட. அவங்க நல்லா இருக்கணும் மனப்பூர்வமா வாழ்த்துறை மாதேஸ்வரா. இதுக்கு மத்தியில சீஃப் மினிஸ்டர் ஆளுங்க வேற கண் வைக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி நாம மடக்கிட்டோம்னா ஏக்கருக்கு 10 லட்சம் கிடைச்சிடும். அலட்சியம் பண்ணா வேலை சீப்பா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க ஒத்துக்கிட்டா எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் மாதேஸ்வரா. ஒத்துக்கிட்டா நல்லது சார், நம்ம கம்பெனியோட கிராண்ட் இன்னும் அதிகமா இருக்கும். ஏக்கர் 10 லட்சம்னா சுமார் 5 கோடிக்கு நம்ம முதலாளி ஆயிடலாம். 100 கோடி செலவு செஞ்சா வந்தவனுக்கும் போனவனுக்கும் கமிஷன் தள்ளிட்டா அப்புறம் ஏக்கருக்கு 1 கோடி மினிமம் கிடைச்சிடும். அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து நின்று நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது என்ன தெரியுமா? பெரியவங்களுக்கு வணக்கம் சொன்னா அந்த கடவுளுக்கே வணக்கம் சொன்னது மாதிரி நீங்க அப்பா சொல்வாரு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டாக்லயே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டீங்களே மாதேஸ்வரா. உண்மையை சொல்லணும்னா இப்போ நான் இந்த நிலத்தை வாங்குறதுக்காக வரல. செகண்ட் டாக்ல என்ன கவுத்திட்டீங்களே மாதேஸ்வரா. விவசாயம் பண்றது தேசத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதிகமா நஷ்டப்படுறதும் அந்த தொழில தான். மழையை நம்பியிருந்தா மழை வராது, மழை வந்தாலும் விளைச்சல் வராது, விளைச்சல் வந்தாலும் அது நல்ல விலைக்கு போகாது, அப்படியே விலை போனாலும் அது உங்கள் கைக்கு வராது, யாரோ புரோக்கர் தின்னுறான். இன்னைக்கு விவசாயிக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த பூமி மட்டும் தங்க விலை ஆயிடுச்சு. அதனால விவசாயிக்கு என்ன லாபம்? ஆமாம் ஆமாம், சைக்கிள் கேப்பில் எங்களை திருடன்னு சொல்லிட்டீங்களே மாதேஸ்வரா. இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்த உங்கள் நிலத்தையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், அதை நான் நாளைக்கு வேறு ஜனங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? காரு, பாரு, ஹோட்டல்னு தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானும் உங்கள் நிலத்தை வாங்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக உங்களையெல்லாம் என்னோட பார்ட்னர்ஸாக சேர்த்துக்க போகிறேன். வர்ற லாபத்தை சரிசமமாக பிரிச்சுக்குவோம். ம், ஓகேப்பா. என்ன காரியம் செஞ்சிட்டீங்க மாதேஸ்வரா? எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை குழப்பி ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்த, எல்லாத்தையும் நீங்க கெடுத்துட்டீங்களே. கடைசி நேரத்தில் அழகா கூட்டிட்டு வந்து ஆப்பு வச்சிட்டீங்களே மாதேஸ்வரா. நாம பண்ற பிசினஸ்ல லாபம் நஷ்டம் வரலாம் மலைச்சாமி, பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். வெறும் லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் சொல்லவும் கேட்கவும் நல்லா இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது.
Boss? Why don't you set up and do your job, Anjali? Sorry, sir. Sorry. Yep. மலைச்சாமி, நான் சொல்றதை கேட்டுக்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல இறக்குறான். ஆனா அவன் பண்ற நல்ல காரியம் மட்டும்தான் என்னைக்கு நிலைக்கும். என்ன என்னமோ சொல்றீங்க? ஜான் யார்னா என்ன, முளை யார்னா என்ன? வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு, அப்புறம் என்ன? அம்மா, நான் சாப்பாட்டுக்கு ரெடி. நானும் ரெடி ஆயிட்டேன். நானும் ரெடி தான். பரவாயில்ல, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்னம்மா இது? சாம்பார் பா. முள்ளங்கி சாம்பாரை வச்ச முதல்ல மூடு. அத முள்ளங்கி சாம்பார் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டி அதை செஞ்ச? சும்மா இருக்கீங்களா நீங்க? காய்கறி என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தினமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி சமைக்கணும்னா பட்ஜெட் எடுக்கும். பரவாயில்லையாங்க, 1000 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு ஊரெல்லாம் சுத்துறோம். இஷ்டப்பட்டதை 100 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? வெளியே சாப்பிடலாம்னு நினைச்சேன், இங்க சாப்பிட நினைச்சது தப்பா போச்சு. வக்கனையா பேசுவீங்களே. இங்க பாருப்பா, எனக்கு ஏன் கணக்கு, உங்களுக்கு உங்க கணக்கு. வாயை முடிக்கிட்டு வயித்துக்கு சாப்பிடுவீங்களா? வாயை முடிட்டு சாப்பிட முடியுமா? அப்படின்னா நீ பட்னி கிடந்துதான் ஆகணும். பட்னி கிடக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா நான் மாட்டேன். என்ன பண்ண போற? பக்கத்து வீட்டுல இதை விட சாப்பாடு நல்லா இருக்குன்னு அங்கே சாப்பிடுறேன். பக்கத்து வீட்டில் இருந்தது எங்கள் அப்பாவோட பாய சிநேகிதர், பேர் ராமமூர்த்தி, தங்கமான மனுஷன். ஏன் உங்களுக்கு பிரெட் சாப்பிட்றீங்க? என்ன உடம்பு சரியில்லையா? அவரோட உடம்புக்கு என்ன, நல்லா குத்துக்கள் மாதிரி தான் இருக்காரு. நான் வச்ச முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்கலன்னு என்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணி பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. How sweet. ஹலோ அங்கிள், எவ்வளவு சூப்பரா முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாம்பாரா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன ஆண்டி நீங்க, அங்களுக்கு இஷ்டம் இல்லாத முருங்கைக்காய் எல்லாம் வச்சு நீங்க அவரை வெறுப்பேத்த கூடாது. என் இஷ்டத்தை யாரப்பா கேக்குறா? எல்லாம் அவங்க இஷ்டம் தானே. அப்படியா? காலையில உங்க அம்மா மார்க்கெட்ல முள்ளங்கி வாங்கும் போதே நீ சாப்பிட இங்கே தான் வருவேன் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பிடிச்ச சாம்பார் வச்ச. அது சரி ஆண்டி, சாம்பார் ஊத்துங்க. நல்லா சாப்பிடுங்க. பிஎஸ் சொல்றது கேட்க மாட்டீங்க, ஆனா பிஏ விட்டு சாம்பார் மட்டும் வேணுமா? ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஹே, ஏன்டி அவன திட்டுற? அவன் என்ன தப்பு பண்ணா? அம்மா, இவன் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டி, அவ சொல்றதை நிதானமா கேளுங்க. எனக்கு இப்ப பசிக்குது, நான் சாம்பார் ஊத்தி சாப்பிடுறேன். ஏய், என்னம்மா? அப்பா, இன்னைக்கு இவன் என்ன எவ்வளவு அவமானப்படுத்துறான் தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன இல்ல, என்ன தானே தெரியும். எல்லாரும் முன்னாடி என்ன ஷட் அப் னு சொல்றா? சொல்ல விடுமா, முதல்ல அவரே சொல்லட்டும். வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்றான். இங்க பாரு, பொண்ணுங்க அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டா உலகமே சொர்க்கமாயிடும். எந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னது? நான் எங்க சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் சொன்னவன என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அவன் கையை காலை உடைச்சு அனுப்புறேன். போத நிறுத்துங்க, சண்டை போட வேண்டியது நானும் இவனும். என்னோட பிசினஸ்ல நான் சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். இடையில என்னைய வந்து மாத்திக்க சொன்னா நான் எப்படி மாத்திக்கிறது சொல்லுங்க. நான் இப்ப வேணும்னு சொன்னேன். சொல்லு, நான் இப்ப வேணும்னு சொன்னேன். நான் எனக்கு தோணுன ஒரு ஐடியாவை சொன்னேன். அதை வேணும்னு வெச்சுக்கோ, இல்லனா தூக்கி போட வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு அந்த மலைச்சாமி முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா நீ? சொல்லு, ஏன் அவமானப்படுத்துற? சொல்லு, சொல்லுடா. அவமானப்படுத்துவியா? படுத்துவியா? சொல்லுடா. I got something for you. Yes. I have. But don't irritate me, yeah? No, not at all. Yes. Please. Take. Yes. That's it. Thank you. எனக்கு இந்த மாதிரி தொட்டியை போட்டு உடைக்கிறதெல்லாம் பிடிக்காதுடா. உடைச்சா தலைய உடைக்க. பிஜி ஜான்சன், அம்மா பேர் மேரி ஜான்சன். ஜான்சன் அண்ட் ஜான்சன். நான் யார் தெரியுமா? ஜெராஜ். நீங்க வெறும் 7000 ரூபாய்க்கு தானே கேக்குறீங்க?
வாங்க ஜான்சன் ஜான்சன். உண்மை பேசுற உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு 6 அடிக்கு 3 அடி இடம் போதும். அதுக்கு மேல ஆசைப்படுறது பேராசை. அதனால இன்னும் ஒரு வாரத்துல இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கலைன்னா என் கணக்குப்படி 6x3 தான் உங்களுக்கு பூமி கோட். ஐ அம் சாரி, நான் கெட்டவன் இல்லை, நல்லவன். ஐ அம் எ குட் மேன். நல்லவடா இருக்கிறதுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்க. நீங்கள் அந்த வேலைக்கெலாம் கொடுக்க தேவையில்லை. யார் வந்து மிரட்டினாலும் நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அந்த வேலைக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். இப்போவே நீங்கள் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. லா அண்ட் ஆர்டர்லாம் இருக்குது. திஸ் இஸ் இந்தியா. ஈரானோ ஈராக்கோ இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சார், நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கலாமா? கொஞ்சம் நேரத்தில் ராகு காலம் முடிஞ்சிடும், அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். என்ன சொன்னீங்க? ராகு காலம் முடிஞ்சோடனே போங்க சார். ஓகே. கேன் ஐ கம் இன் சார்? கம் இன். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். கம் சார். இதுதான் என்னோட கம்ப்ளைண்ட். மிஸ்டர் ஜான்சன், உங்க இடத்த அந்த ஜெயராஜ் அபகரிக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் கொஞ்சம் இவங்களுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் பேர்? பரத். கார்டு கொடு. பரத் ப்ராப்பர்ட்டி சொல்யூஷன்ஸ் எம்டி. நான் இவங்க ப்ராப்பர்ட்டிலாம் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறோம். பரத் ப்ராப்பர்ட்டி சொல்யூஷன். செக்யூரிட்டி கொடுத்தா அந்த ஜெயராஜ் அலர்ட் ஆகிடுவான். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த கேஸில் அவனோட ப்ரெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் தைரியமாக போங்க. ஓகே. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இருங்க. நாங்களா? இல்லை, அவங்கள நான் வீட்டில் ட்ராப் பண்ணி. 302 சார். இவங்கள நம்ம வண்டியில் ட்ராப் பண்ண சொல்லு. ஓகே, நீங்கள் கிளம்புங்க. ஓகே. சிட். உங்கள் டேட் ஆஃப் பர்த்? ஏன் டேட் ஆஃப் பர்த் அதுக்கு? கேள்விக்கு கேள்வி கேட்கக்கூடாது, ஆன்சர் தான் வேணும். டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணுங்க. 9/9/1983. டைம்? பரத். டைம்? 10:30 மார்னிங் சார். பி கோலியார். கன்ஃபர்ம். உங்க பேரு? அஞ்சலி. இவரோட பிஏ. என்னோட டேட் ஆஃப் பர்த். அதெல்லாம் வேண்டாம். இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இரு, அவ்வளவுதான். என்ன? எதுக்கு சொல்றேன்னா, இவன் உன்ன மோசம் பண்ணிடுவான். ஹீ இஸ் எ சீட். Oh. I am sorry, but... You have to be sorry. Numerology, ஜாதகம், உன் ஃபேஸ் ரீடிங் எல்லாமே கன்ஃபார்மா சொல்லுது. You are a cheat னு தெளிவா சொல்லுது. What nonsense is... Shut up! உன்னோட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நீ ஒரு பெரிய கிரிமினல்னும் கொலகாரன்னும் சொல்லுது. அதுக்கு என்ன செய்யணும், என்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்றதை கேளுமா? இவனை நீ நம்பாத. இவன் நல்லவன் கிடையாது. இவனுக்கு ஆசை ஜாஸ்தி. வேற ஒரு பொண்ணுக்காக, அவளோட சொத்துக்காக இவன் உன்னையும் மோசம் பண்ணிடுவான். Thank you for your fantastic advice and suggestion. ஓகே, நீங்க எங்க ரெண்டு பேர் விஷயத்திலேயும் தலையிட தேவையில்லை. இந்த குண்டலினி, ஜாதகம், ஜோசியம், இந்த கிளிச்சாஸ்திரம், ஓலச்சாஸ்திரம் எல்லாமே வெளியே தான். வி கேன் டூ வித் தட்.
அப்புறம் இங்க வந்திருக்க கேஸ்ங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எவரிபடி வில் பி ஃபைன். டாம் இட். ஏய் மச்சான், ஹைட் இருக்கிறதுனால உன்னை நீ பெரிய அமிதாப் பச்சன் நினைச்சுக்க வேண்டாம். ஆங்கிரி யங் மேன் மாதிரி லுக்கு விடாத. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூரும்பாங்க. வியாதி வந்ததுக்கு அப்புறம் அவஸ்தப்படுறவனை விட வியாதி வர்றதுக்கு முன்னாடியே தன்னை பாதுகாத்துக்கிறவன் தான் புத்திசாலி. நானும் அப்படிதான். கிரைம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். கிரைம் ஆகிறதுக்கு முன்னாடியே கேஸை முடிச்சிருவேன். நீ கிரைம் பண்ணியிருக்க, நீ ஒரு கிரிமினல் தான். இனிமே உன்னோட லைஃப் முடிஞ்சது. அவ்வளோதான், அவ்வளோதான். பேரு பரத். ஃப்ராக்சர் எல்லாம் எதுவும் ஆகலை இல்லை டாக்டர்? Look at this. இது என்ன டாக்டர்? டோன்ட் ஈட் ஸ்வீட். இங்கிலீஷ் புரியலையா? அப்படின்னா ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். குட் ஜோக். இட் இஸ் நாட் அ ஜோக், இட் இஸ் யுவர் பிரிஸ்கிரிப்ஷன். டோன்ட் ஈட் ஸ்வீட். ஓகே. ஏன் எனக்கு சுகர் இருக்கா? நோ. அப்புறம் ஏன் ஸ்வீட்லாம் வேண்டான்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு சுகர் இல்லை, ஆனால் நாளைக்கு வரலாம். அதனால் எண்ணெயிலிருந்தே நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. என்னோட ஃபேமிலியில் யாருக்குமே சுகர் இல்லை டாக்டர். எங்கள் ஃபேமிலியில் யாரும் டாக்டருக்கு படிக்கலை, அதனால் நான் டாக்டர் ஆகக்கூடாதா? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது டாக்டர்? அதை நீங்கள் கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும் முடியாது. ஐ எம் அ டாக்டர், யூ ஆர் அ பேஷண்ட். டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் பேஷண்ட்டோட கடமை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் வந்த பிறகு அவஸ்தப்படுறதை விட அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் சிறந்தது. தட்ஸ் மை ஜாப், ஐ ஆம் டூயிங் மை ஜாப், யூ பெட்டர் கோஆப்ரேட். Thank you. Come. Thank you. Kalamba. Excuse me. Damn. எனக்கு தெரியும் நீங்க வெளிய போன உடனே அந்த பிரிஸ்கிரிப்ஷனை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருவீங்க. நோ ப்ராப்ளம். ஆனா நான் கொடுத்த அட்வைஸ போட்டுறாதீங்க, அது மனசோட இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா ஐ எம் சாரி, உங்க வாழ்க்கை நரகமாயிடும். பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் தான் பெரிய மெண்டல் தான், இவன் அதை விட மெண்டலா இருக்கான். டார்ச்சர் இல்ல இந்த மெண்டல். டாக்டர் எப்படி ஆனாரு? இவன் ஃபுல் மெண்டல் இல்ல, ஹாஃப் மெண்டல். உன்ன மாதிரி. ஐயோ பரத், யூ நாட்டி. குளா மாதிரி உங்க ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சு அப்படியே சக்கைய தூர போட்டுறேன். அத நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல ஜான்சன், நான் கெட்டவ இல்ல நல்ல ஒண்ணு. ஐ அம் எ வெரி குட் மேன். அதனால தான் உங்களை பொழைக்க விட்டுட்டேன். பாங்க போய் பொழைச்சுங்க. இன்னையில இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னது? என்ன உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பா. இப்ப என்ன பண்றது பரத்? அடிதடியில் இறங்குறவங்க கிட்ட அகிம்சையை பத்தி பேசக்கூடாது. பச்சன் யாருங்கிறத காட்டுறேன். பச்சதிலே பச்சாயே.
பர்சனாலிட்டி பார்க்கும்போது இந்தி ஹீரோ அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்காரு. அபார்ட்மெண்ட்டுகளில் பிளாட் புக் பண்ண வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவனை யாருன்னு போய் விசாரிடா. ஐயா, இவன் வியாபாரத்துக்கு வந்த மாதிரி தெரியல, விவகாரத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ரெண்டு நிமிஷத்துல எவனும் என் கண்ணுக்கு முன்னால நிக்க கூடாது. அப்படி இருந்தா நாளைக்கு நடக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் கால் இருக்காது. எடுத்துக்கடா அவனை, என்ன ஏதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ உனக்கு கொடுத்தது என்னோட விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சின்ன டவுட், நீங்க யாரு என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா நல்லா இருக்கு சாமி. என்னோட சைட்ல வந்து பில்டிங் கட்டுறீங்களே, அது முடியா? இது நம்ம சைட்டு தானடா. ஆமாங்க, மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதிர் வேலங்கிட்ட அடிச்சு புடிங்க, இந்த நிலத்தை நீங்க உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்க. கை வேணா வாயில பேசுவோம். இப்ப சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்தை பத்தி வேணும்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் பாருங்க. இது ஏன் சைட்டு உங்க பேர்ல இருக்கு? இது சாத்திய இல்லை, இது போலி. அது எனக்கும் தெரியும். அதை கோர்ட் மூலமா ப்ரூஃப் பண்றதுக்கு மினிமம் 20 வருஷம் ஆகும். அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மரியாதையா ஜான்சனோட ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு தூரமா போயிடு. இல்லைனா இதே மாதிரி போலி டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி உன்னோட எல்லா சொத்து சுகத்தை சுவாதீனமாக்க என் புத்தி சக்தியை செயல்படுத்துவேன். வாங்கின அடியோட நான் சொல்றதையும் கொஞ்சம் காதுல போட்டுக்க. நான் கூலா இருக்கிற வரைக்கும் தான் ஜென்டில்மேன். ஆனா கோபம் வந்துச்சு, உன்னை கதற கதற சகடிப்பான் இந்த பச்சன். என்ன பண்ணுவேன்? கதற கதற சாகடிக்கிற பச்சன். பச்சான்
மீட்டிங்கில் எந்த கழுதையை குறி வைக்க போற மாதிரி சார்? மலைச்சாமி, கிளைண்ட மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. சாரி மாதேஸ்வரா, தெரியாம சொல்லிட்டேன். ஜான்சன் அவரோட பேத்தி மோனிகா. அவங்களுக்கு பாட்டி இருக்காங்களா மாதேஸ்வரா? ஆக்சுவலாக அவங்க லண்டன்ல இருந்தாங்க. இந்த ஆஸ்தியெல்லாம் அவங்களுக்கு தான் சேர வேண்டியது. இப்போ கலெக்டர்லாம் நடந்ததுல செட்டில்மெண்ட் பண்றதுக்காக இந்தியா வர்றா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மாதேஸ்வரா? இல்லை, அவங்களுக்காகத்தான் நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ட்ரை பண்ணவா மாதேஸ்வரா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்த கூடாது மாதேஸ்வரா. இன்னும் என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையானு எங்க அம்மா கண்ணில இருந்து தண்ணியா கொட்டிக்கிட்டு இருக்கு. இடே நிறைஞ்சிடுச்சு. உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலையா? கண்ட்ரோல் கண்ட்ரோல் மலைச்சாமி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்ன அப்ளிகேஷன் தானே போடணும்? போடு, நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ மாதேஸ்வரா, தேங்க்யூ. அம்மாக்கு மருமக கிடைச்சிட்டா. Wow, you're so tall. I haven't seen a person so fantastic. And you're so good. Thank you. Oh, by the way, this is Anjali, my P. Hi. I am. This is Astor. You not tell. I am Malai Chami. Small hill. Nice to meet you. Vanakkam. Vanakkam. You see, I am landlord. This gold. Okay. எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். நீங்க தமிழிலே பேசலாம். பாருங்க, என் பேர்ல பெங்களூர்ல 4 சைட் இருக்கு. 4 பேங்க்ல 4 அக்கவுண்ட் இருக்கு. என் மம்மி டாடிக்கு நான் ஒரே சன். எனக்கு அக்கா தங்கன எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அண்ட் கல்யாணம் ஆகல. கல்யாணமே ஆகல. இந்த விஷயத்தை பத்தி நான் நெட்ல நேத்து தான் படிச்சேன். இந்தியால இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறாங்க. இவரே மாதிரி மாப்பிள்ளை இஷ்டப்படுறது இல்ல. I'm so sorry for you. நீங்க இந்த வயசுல யாராவது ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏன் லைஃப் கொடுக்க கூடாது? பொண்ண கட்டிக்க சொன்னா பொண்ணோட அம்மாவை கட்டிக்க சொல்றாளே. பரத், thank you so much for taking such good care of my grandparents and my ancestor property. அது என்னோட வேலை? Of course not. என் grandparents உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க. They really like you. Thank you. And you know what they say? நீங்களும் எங்களோட கம்யூனிட்டியா இருக்கிறதால என் மேரேஜ் ப்ரப்போசல் உங்ககிட்ட கொடுத்தா என்னன்னு கேட்டாங்க. I know you will gladly accept it. Well, by the way, why you register பண்ண கூப்பிட்டாங்க? எப்பனு கேட்டாங்க? I'm cool. நீங்க எப்ப சொன்னாலும் I'm ready. Okay, சொன்ன உடனே fix பண்ணிடலாம். நான் லண்டன் போறதுக்குள்ள நீங்க நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். நிச்சயம் வரேன். Okay then, bye. இவ எனக்கு யோசனை சொல்றா. Once again, sorry மலைசாமி. உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ கட்டாயம் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியும் லேட் பண்ணீங்கன்னா இதுக்கு மேல கல்யாணமே நடக்காது. பாய். எஸ். அஞ்சலி, ஏய், கோபம் வந்துருச்சு போல இருக்கேன். பில்ல கொடுத்துருக்க. நானா? இந்த உலகத்துல காரணம் இல்லாம கோபம் எல்லாம் படக்கூடாது. வாட்ஸ் யுவர் ஒபினியன்? உங்ககிட்ட வேஸ்ட். என்ன அஞ்சலி, காரணம் இல்லாம தேவை இல்லாம கோபப்படுறீங்க? ஐயோ இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சா? அட, நானா கட்டி பிடிச்சா? அவதானே என்ன கட்டி பிடிச்சா? ஜஸ்ட் வெயிட், வாட்ஸ் ராங்? திஸ் இஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர். என்ன எதுக்காக பிஏ நவகிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணே? அட, கம் ஆன், திஸ் இஸ் பிசினஸ், யூ நோ. இது பிசினஸ் மீட்டிங், நான் பாஸ், நீ பிஏ. வாட்ஸ் ராங்? ஓ ரியலி? யா. அப்படினா இன்னில இருந்து எனக்கு இந்த பிஏ வேலையே வேண்டாம். அஞ்சலி, அஞ்சலி, லிசன், முதல்ல மறைக்கிறத விடு. என்ன உன்னோட காதலான அவைய வச்சுக்க? வச்சுக்கிட்டியா? நானும் என் காதலி மட்டும் தனிமையில் இருக்கோம். ஓகே, நீ மோனிகாவை மறந்துடு. மறந்துட்டியா? உன் கண்ணுக்கு இப்போ நான் மட்டும்தான் தெரியணும். இப்போ நான் சொடக்கு போடுவேன். மூணு என்றதுக்குள்ள நீ என்னை கட்டிப்பிடிக்கணும். 1 2 3. ஸ்டூபிட். எனக்கு கோவம் வந்தா எப்படி ஐஸ் வைக்கணும்னு நல்லாவே கத்துக்கிட்டு இருக்க. பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றது எப்படின்னு இந்த அளவுக்கு கூட கத்துக்கலாம் எப்படி? ஹேபிட். நைஸ். யா, நைஸ். யூ, வாட் இஸ் திஸ்? என்ன பண்றீங்க?
நீங்க ஸ்வீட் சாப்பிடக் கூடாது. யூ நோ சம்திங், இன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்றதுக்கு விஷம், கத்தி, ரிவால்வர் எதுவும் தேவையில்லை. ஹாஃப் கிலோ சுகர் போதும். ஏன்னா இன்னைக்கு 75% ஜனங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. டாக்டர், என் வீட்டுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் இங்கே வந்தேன். இனி எப்பவும் வரமாட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு டாக்டரும் இல்லை, நான் உங்களுக்கு பேஷண்ட்டும் இல்லை. புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு டாக்டராக தான் இருக்க போகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு பேஷண்ட்டு தான். ஒரு தடவை நீங்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டாலே அதுக்கப்புறம் நீங்கள் என் பேஷண்ட்டு தான். அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது என் டியூட்டி. அஞ்சலி, ஒரு சோடா வாங்கி கொடு. திஸ் இஸ் வாட் ஐ மீன். நீங்க ஒரு முன்கோபி, அதுல இருந்து தான் பிபி வருது. அது அப்படியே ஸ்லோவா சுகரா கன்வெர்ட் ஆகுது. பிரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸ்டாப். யூ ப்ளீஸ் லீவ் ஹியர். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஃபார் வாட் யூ விஷ் பரத். இட் மைட் பி ட்ரூ. இன்னைக்கு நீங்க டாக்டர் வேணான்னு சொல்லிட்டா நாளைக்கு ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். பரத் ப்ளீஸ். ஓகே, இப்போ என்ன, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அவ்வளோதானே? இப்போ நான் இதில் உப்பு போட்டதுனால இதில் இருக்கிற சுகரோட கண்டென்ட்டு குறைஞ்சிருக்கு. இனிமே இதை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ எம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ப்ளீஸ் என்ஜாய் யுவர் ஐஸ்கிரீம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதை வச்சுக்க. அவங்கள்ட்ட பணம் வாங்காத, சேஞ்சு நீயே வச்சுக்க. எஸ் சார். லிசன், நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. பாய். இது எல்லாத்துக்கும் மத்தியில் என்னோட பேரண்ட்ஸ் எனக்கும் அஞ்சலிக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உலகத்தில் மணிக்கு 1000 பேர் பிறக்கிறாங்க, மணிக்கு 1000 பேர் இறக்குறாங்க. ஆனா நல்லதை செய்யறவங்க எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நினைவில் வச்சுக்கோங்க. சொல்றப்பவே 100 வயசு வாழ போறேங்க. முதலாளி வந்துட்டாரு, பயங்கரமான டைலாக்ஸ்லாம் அடிக்கிறாரம்மா. விடுங்க மாதேஸ்வரா, SSLC எக்ஸாம்ல புக்கை வச்சு காப்பி அடிச்சோம், ஆனாலும் பாஸ் ஆக முடியல. உங்க டைலாக நாலு யூஸ் பண்ணி இவர்கிட்ட எப்படியாவது நான் முன்னேறலான்னு பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து நீங்களே வந்துட்டீங்க. பார்க்கலாம். சரி, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். கொஞ்சம் காஃபி சாப்பிடலாமா? ஒரு காஃபி கொண்டு வா. உங்களுக்கு சுகர் இல்லாம கொண்டு வரட்டுமா சார்? ஐயோ, உங்களுக்கு சுகர் வந்துருச்சா மாதேஸ்வரா? இன்னும் வரல, பட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ரைட் பாஸ். Can I get the coffee please? Sure boss. Thank you. அட பாப்பா, இப்பத்த ஜனங்களுக்கு பிபி சுகர் அதிகமாயி டக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து புட்டுக்குறாங்க. சில பேர் நல்லா ஏத்திக்கிட்ட. Hello, who is this? பயப்பட வேண்டாம், நான் ஒண்ணு கெட்டவில்லை. ஐ ஆம் எ குட் மேன். ஒண்ணு இல்லை, உங்க மனைய என்னுடைய பேருக்கு அவிசியல மாத்தி கொடுத்துட்டாலே போதும். தைரியம் வேணும், அது உனக்கு இல்ல. தினமும் 10 கிலோ சிக்கனும் 10 கிலோ மட்டனும் 10 கிலோ இறால் சாப்பிட்டீங்களா? போய் அடிக்கடா, போடா. Fuck with that shit,
டாக்டர், அவங்க யாரும் வரமாட்டாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த விசிட்டிங் கார்டை மறக்கல. மறந்து போனது நீ மட்டும்தான். தன்னை எதிர்த்து வர்ற எதிராளிங்க எல்லாரையும் தன்னோட பலம் வாய்ந்த காலால அடிச்சு சிக்ஸர் அனுப்புறவன். விரோதிகளை விரட்டி விரட்டி அடிச்சு இந்த சிட்டியில ரவுடிசம் பண்ற ஒவ்வொருத்தரையும் வெளுத்து வாங்குறானே அவன் யாரு? அவன் தான் நம்ம ஆங்கிரி யங் மேன் இன்ஸ்பெக்டர். இந்த ஜெயராஜ் ஜான்சன் ஃபேமிலி என் ஜோசியம் என்னைக்கும் பொய்யாகாது. இங்க பாரு, இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிரைம். இப்போ நீ ஒரு கிரிமினல். நாட்டில் ஜெயராஜ் மாதிரி கிரிமினல்ஸை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கொயரி பண்ணுறது தான் உங்களோட போலீஸ் வேலை. டைலாக் அடிக்கிறது விசில் அடிக்கிறதெல்லாம் சினிமாவில் பச்சன். இன்னும் ஒரு டைலாக் அடிச்ச என்கவுண்டர் பண்ணிடுவேன். சார், அவனுக்கு விளங்க மாட்டி அவனை வண்டியில் ஏற்றுக்க. அவன் பேரில் எல்லா கேஸையும் எழுதுங்க. ஏய் அண்ணா, இந்த வாட்டி அவனை விட்டுருவோம். சரிண்ணா, அடுத்த தடவை பார்த்துக்குவோம். என்ன சீன்ற? ஷிட், கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். துவாரக யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் தன் தங்க திரௌபதியை கௌரவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு நிமிஷத்தில் வந்தால, அதே மாதிரி தேஷ் பாண்டே, யூ ஆர் கிரேட். பட் பச்சன், யூ ஆர் நாட் கிரேட், யூ ஆர் அ சீட். உங்களை யாரும் இங்கே கூப்பிடல இன்ஸ்பெக்டர். கிரைமை தடுக்கிறதுக்கு போலீஸ்க்கு யாரோட இன்விடேஷனும் தேவையில்லை பச்சன். பட் இன்ஸ்பெக்டர், இங்க கிரைமே நடக்கலையே. நடக்கல, ஆனா நடக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன இதெல்லாம் மோசம், ஃப்ராட், பக்கா கிரிமினல், 420. இன்ஸ்பெக்டர், பைக் வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஓகே, நான் உனக்கு அன்னைக்கே வார்னிங் கொடுத்தேன். இவனை நம்பாத, இவன் உன்னை மோசம் பண்ணிடுவான், அதுவும் ஒரு பொண்ணுக்காக மோசம் பண்ணிடுவான்னு சொன்னேன். அதை நீ கேட்டிய இன்ஸ்பெக்டர். நீங்க பார் பாத்தியா கோவம் எப்படி வருது பார். உண்மையை சொன்னா கோவம் அப்படித்தான் வரும். ஏய், அந்த உண்மை என்னன்னு தான் சொல்லு. நீயே பார்த்தல, உண்மையை சொன்னா அவன் எம்எல்ஏ கை வச்சிருவான். ஆனால் நான் உண்மையை சொல்றத நிறுத்த மாட்டேன். ஐ வில் ஒன்லி ஸ்பீக் தி ட்ரூத். அது என்ன உண்மைன்னு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீ என்ன உண்மை என்னன்னு அறிய? அவன் உனக்கு போட்ட மோதிரம் செகண்ட் ஹேண்ட். வாட்? நான் வேற ஒரு கைக்கு போட்டதை உனக்கு போட்டிருக்கா? அப்படின்னா நீ செகண்ட் ஹேண்ட். ஏய், சரி, இந்த பொண்ணுக்கு போட்டு விட்டா? ஏய், நீ கூட மோனிகா, மோனிகா, மோனிகா மை டார்லிங். நோ, உண்மையை சொன்னா அவன் அடிப்பான்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அடிச்சாலும் ஐ டோன்ட் கேர். ஏன் சொல்றேன்னா, இந்த அடியை விட உன் எதிர்காலம் தான் முக்கியம். ஏய், போறியா இல்லையா? ஏய் கான்ஸ்டபிள் சார், பச்சனோட லவ் ஸ்டோரியோட ட்ரைலரை காட்டுங்க. ஏய் மிஸ்டர் பச்சன், நீ மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் மோனிகா தன்னோட கையை இங்கேயும் அங்கேயும் காமிச்சு ஏதோ சொல்றாளே, என்ன அது? ஏய், முதல்ல இங்க இருந்து வெளியே போறியா இல்லையா? மிஸ்டர் கிரிமினல், என்கிட்ட நிறைய சாட்சி இருக்கு. அஜலி, இவர் பேச்ச நம்பாத. அந்த ஜெயராஜ் கூட சேர்ந்து என்ன சொல்றானா? லுக் கைஸ், we are engaged, we are engaged, we are engaged.
இல்லன்னு சொல்ல சொல்லு. அஞ்சலி நான் சொல்றது சொன்னாலா? சொல்லு பரத், அவன் அந்த மாதிரி சொல்லாலா? சொல்லு சொல்லு. ஆமா அஞ்சலி, நான் சொன்னேன். அதை என்னன்னு? நோ அஞ்சலி, இவன் பேச்ச நம்பாத. நீ நம்புறங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவன் உன்னை மோசம் பண்ணிட்டு இருக்கான். ஏய், என்கிட்ட சொல்ற சொல்லு. அஞ்சலி, நான் ஏய் இவளுக்கு மோசம் பண்ணல, என்கிட்ட சொல்ற. அஞ்சலி, நான் சொல்றது கேளு. இவளுக்கு மோசம் பண்ணல, என்கிட்ட. ஆமாடா, நான் சொல்றேன்டா. இப்ப என்னடா அதுக்கு? அஞ்சலி, கேட்டியா? கேட்டியா? ஏய், மரியாதையா சொல்ற, ஏதாவது பேசுற. கேக்காத, இப்ப அடுத்த சீனை பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. காதல்னு சொன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு லவ் சீனை நான் இது வரைக்கும் எந்த சினிமா பேஷண்ட்டுக்கு இங்க ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியாது. வெளிய போங்க. டாக்டர், அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். எஸ், உயிரை காப்பாத்துறது தான் டாக்டரோட வேலை. அத தான் நானும் செஞ்சேன். ஆனா நீ என்னையே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண, இப்பயே வந்து ரெக்வெஸ்ட் பண்ற. கெட் லாஸ்ட். ஏய், அந்த பேஷண்ட வேற ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு. ஏய், நோ டாக்டர், டாக்டர், அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், அவளை எப்படியாவது. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டா தேவைப்படும் போது ஒரு நல்ல டாக்டர் கிடைக்க மாட்டான். டோன்ட் யூ ரிமெம்பர்? டாக்டர், டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். டாக்டர், அங்க பாரு, கை எடுத்து கும்பிடு டாக்டர். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் டாக்டர். நான் ஜென்மத்துக்கு ஸ்வீட் எடுத்துக்கவே மாட்டேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நோ, வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் விட்டா எனக்கு யாருமே இல்லை. நான் டாக்டர்கிட்ட சொல்றேன், கண்ணை திறந்து பாரு, பாரு அஞ்சு, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை, கண்ணை திறந்து பாரு அஞ்சலி. நான் சிட்டிக்க போட்டா நீ எந்திரிப்பியா? எந்திரிப்பியா? ஒன், டூ, த்ரீ. ஒன், டூ, த்ரீ. அஞ்சலி, அஞ்சலி,
ஹலோ ஹலோ, ரயில்வே கேட் பக்கத்துல பெரிய கலாட்டா நடந்துட்டு இருக்கு. ஓவா யார் நீ நில்லு. பரமேஷ், இதுக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்த மகேஷ் தேஷ்பாண்டே குண்டர் சட்டத்துல ஒரு தடவை பரத் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த ஃபைல் எடுங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் பஞ்சாங்கத்துல எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் சாமி அவரு பேசுறது புரியலன்னு சொல்றதுக்கு அவர் என்ன சைனிங் பாஸ் இல்லையா? சாம் கேம் கேயா சாம் கேம் கேயா அப்படி நான் சொல்றாரு. சுத்த தமிழ்ல பேசுற பச்சை தமிழையா அவரு? ஆன்சர் ப்ராப்பர்லி ஐ சே எஸ் சார். நான் சொன்னது சார், இன்ஸ்பெக்டர் மகேஷ் தேஷ்பாண்டே பக்கா நாஸ்திகர் சார். ஜோஷியம் ஜாதகம் சாஸ்திரம் இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அது சம்பந்தப்பட்ட எந்த ஆளும் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்ததே கிடையாது சார். இன்ஸ்பெக்டர் தேஷ்பாண்டே அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்ல சார். ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்துல டான் ஜெயராஜ் நிலத்தை அபகரிச்சிருக்காருன்னு அந்த ஜான்சன் தம்பதிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட எந்த கம்ப்ளைண்டோ இங்க ரெக்கார்ட் ஆகல. என்கிட்ட விளையாடாதீங்க. யாருக்கிட்ட வேணா இதெல்லாம் மறைக்கலாம், ஆனா என்கிட்ட இல்ல. மரியாதையா உண்மையை சொல்லு சார். சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். வேணும்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீங்களே செக் பண்ணி பாருங்க. லிசன் சார், சார் இந்த வருஷம் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸோட ஃபைலும் 12 hoursல என் டேபிள்ல இருக்கணும். எஸ் சார்.
உங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண பரத் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ வந்தான், அவனுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். சாரி சார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவரை பத்தின ரெக்கார்ட்ஸ் எதுவுமே எங்க கிட்ட இல்ல சார். டாக்டர் சீனிவாஸ் ஐயங்கார் ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணார்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டடியில இருந்த பரத் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? நோ, இம்பாசிபிள். என் ஹஸ்பண்டை மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க கிட்ட இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்தாச்சு, ஆனா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. அந்த பரத் ஒரு தடவை சீனிவாஸ் ஐயங்கார கொலை பண்ண முயற்சி பண்ணல, அதை மனசுல வச்சுக்கிட்டு பரத்தோட லவர் ஒரு தடவை சூசைடுக்கு அட்டன் பண்ணி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப டாக்டர் சீனிவாச ஐயங்கார் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. அப்படி எந்த விஷயமும் இங்க நடக்கல. வேணும்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸையும் நீங்க என்கொயர் பண்ணி பாருங்க. ஜெயராஜ் என் ப்ராப்பர்ட்டிய அபகரிக்க பார்த்தாரா? அப்படி ஒண்ணும் இல்லையே. அதாவது உங்க ப்ராப்பர்ட்டிய சேல் பண்ணி கொடுங்கன்னு நீங்க பரத் கிட்ட கேட்டீங்கல்ல? அப்போ சொன்னேன், ஜெயராஜ் கிட்டே சொன்னேன். பரத்தை விட ஜெயராஜ் அதிகமா கொடுத்ததால இந்த ப்ராப்பர்ட்டியை அவர் மூலமாவே நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். உங்க பேத்தி மோனிகாவை கொஞ்சம் வர சொல்றீங்களா? She is not here. ப்ராப்பர்ட்டி சேல் ஆன உடனே அவ லண்டனுக்கு கிளம்பி போயிட்டா. எஸ் சார். மிஸ்டர் விஜயகுமார், இமிடியேட்டா நீங்க நம்ம ஆபீஸ்க்கு திரும்பி வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க விஜயகுமார். இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மீட் த பேரண்ட்ஸ் ஆஃப் பரத் அலைஸ் பச்சர். வணக்கம். அண்ட் இவர் அஞ்சலியோட அப்பா. வணக்கம். வணக்கங்க. ஐ எம் ரியலி சாரி அபவுட் யுவர் டாட்டர். இந்த சின்ன வயசில் அவளுக்கு இவ்வளோ பெரிய ட்ராஜடி வந்திருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பார்த்தா உங்கள் பொண்ணோட மரணத்துக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு காரணம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். சார், நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு அஞ்சலிக்கும் இவங்க பையன் பரத்துக்கும் எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கல்ல? எங்கேஜ்மெண்டா? அந்த எங்கேஜ்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் மகேஷ் தேஷ்பாண்டே வந்து உங்களை டார்ச்சர் பண்ணல, அந்த டார்ச்சர்னால உங்க பொண்ணு அஞ்சலி சூசைட் அட்டன் பண்ணல, அந்த நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால உங்க பொண்ணு சாகல, அவதான் என் பொண்ணு அஞ்சலி. சாரி சார், பரத் கொலை பண்ண அன்னைக்கு நாங்க யாருமே ஊர்ல இல்ல, குடும்பத்தோடு திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம், அதனாலதான் எங்களுக்கு விஷயம் லேட்டா தெரிஞ்சது. அப்படிப்பட்ட எந்த கம்ப்ளைண்டோ இங்க ரெக்கார்ட் ஆகல சார். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஜெயராஜ் என் ப்ராப்பர்ட்டியை அபகரிக்க பார்த்தாரா? அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படி நான் பரத் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க பொய். பொய்யா? ஆமா, எங்களையும் உங்களையும் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பொய், ஆனா பரத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே உண்மை. மேடம், ஏற்கனவே நாங்க ரொம்ப புகஞ்சு போயிருக்கோம், மேற்கொண்டு காதல ஈத்த காய்ச்சி ஊத்தாதீங்க, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. பரத் இஸ் எ மென்டல் பேஷண்ட், மனநோயாளி. ஹலோ பரத், நான் டாக்டர் ரகுராமன், ஐ எம் ஏ சைக்கியாட்ரிஸ்ட். நான் கேட்க போற சிம்பிள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எஸ், ஐ நோ தட். அதனால தான் உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டேன். நீங்க உதவி செய்ய வந்தது போலீஸ்காரங்களுக்கு. நீங்க டாக்டர் சீனிவாச ஐயங்காரோட டாக்டர் சீனிவாச ஐயங்காரோட ஆள் தான்.
எனக்கு நல்லா தெரியும். நீங்கெல்லாம் சேர்ந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னை தடுக்க முடியாது. நான் நினைக்கிறத கண்டிப்பா பண்ணாம விட மாட்டேன். காம் டவுன் வர, காம் டவுன். சம்பாதிச்சு அதுல ரொம்ப ஸ்டபனாவும் இருந்தா அது முடியாது. யார் என்ன நம்ப மாட்டாங்க. பொய்ய கேட்டு கேட்டு பழகி போன ஜனங்களுக்கு உண்மையும் பொய்யாத்தான் தோணும். அதுல இருந்து ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆபீஸை மெயின்டைன் பண்றது கூட ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பலிருந்து என்ன மெண்டல்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. நீ கொலை செஞ்சிட்டேன்னு உன் லவ்வர் அஞ்சலி எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளே தான் என்கிட்ட சொன்ன. கொஞ்ச நாள் அத அனுபவிச்ச டாக்டர் அவ பொழைச்சுக்கிட்டா என் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு கனவு கண்டேன். அவ உயிரோடு இருக்கான் கனவு. அந்த மெண்டல் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் மெண்டல் எஸ் ஆஃபீஸர், அந்த டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் தனக்கு தொந்தரவு கொடுத்ததா பரத் உங்ககிட்ட சொன்னது முழுக்க முழுக்க கட்டுக்கதை. திஸ் இஸ் எ கிளியர் கேஸ் ஆஃப் பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா. அந்த சந்திரமுகி படத்துல ஜோதிகாக்கா திடீர்னு ஆவேசமாயி அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரியா சார்? இல்ல, அதுக்கு மேல. இந்த வியாதி உள்ள பேஷண்ட் உலகத்துல உள்ளவங்களோட தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய உணர்விலேயே ஒரு தனி உலகத்துல வாழ்வான். This is purely delusions and hallucinations. ஒண்ணுமே புரியலையா சார்? 3 plus 3 எவ்வளவு? 6. 3 into 3 எவ்வளவு? 9. தப்பு. ஆ, 3 ஓட 3 கூட்டினாலும் 3 ஓட 3 பெருக்கினாலும்
பதில் ஆறுன்னு தான் வரணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறது, மூணு தானே? கேட்க சரியா தான் இருக்கு, ஆனால் லாஜிக்கலாக தப்பு தானே? கரெக்ட், நீ சொல்றது லாஜிக்கலி. தர்க்க ரீதியா உனக்கு அது ராங்கா தெரியும், அதுவே பரத் மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு அது ரைட்டா தெரியும். ஏன்னா அவனோட கருத்துக்கள் எப்பவுமே தர்க்க ரீதியா இருக்காது. கண்ணு கயிறுன்னே பார்த்தாலும் மூளை அதை பாம்புன்னு நினைக்கும். காதுல மணி சத்தம் கேட்டாலும் மூளை அதை குண்டு சத்தம்னு நினைக்கும். கண் எதிரே யாரும் இல்லைன்னாலும் இருக்கிறதா நினைச்சு அவங்களே பேசிக்குவாங்க. சில நேரங்களில் எதிரில் உள்ளவங்களை அவங்க இல்லைன்னு பிரம்மன்னு நினைப்பாங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற அஞ்சலிய பரத் பிரம்மன் நினைச்சான் இல்லையா அப்படி. ஆனால் இந்த ஸ்கிசோர்ஃபேனியா நோயாளியுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க எல்லாரையும் எப்பவும் நினைக்கிறதே இல்லை. காரணம் இல்லாமல் மனுஷங்களை வெறுப்பாங்க. சில நேரத்தில் அவங்க தன்னையே கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய தற்காப்புக்காக அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. ஜூலை 16, 2012 நடந்த இன்ஸ்பெக்டர் தேஷ்பாண்டியருடைய கொலை மற்றும் அதே நாளில் நடந்த டாக்டர் சீனிவாச ஐயங்காருடைய கொலை ஆகிய இரண்டு குற்றங்களிலும் குற்றவாளி பரத்தான் என்பது முதல் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. ஆனால் டாக்டரின் நேரடி சாட்சியத்தின்படி அவரது மனநிலை சரியில்லை என்பது தெளிவாக தெரிவதால் அவர் பூரணமாக குணமடைய வேண்டியவர் என்பதாலும் அவர் மீதான விசாரணை தள்ளி போடப்படுகிறது. மேலும் குற்றவாளிக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஹலோ, இங்க பரத்துக்கிற பேசிட்டு எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டா சார். வாட்? எஸ், ஹீஸ் வெரி டேஞ்சரஸ். முதல்ல அவன் வீட்டை சுத்தி மப்டியில போலீஸ் போடுங்க. அவன் எந்த நேரத்திலையும் வீட்டுக்கிட்ட வரலாம். உடனே அவன் தப்பிச்சு போன விஷயத்தை எல்லா மீடியாக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவனுக்குள்ள இன்னும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் இருக்குன்னா ஒருவேளை அவன் இன்னும் யாரையோ கொலை செய்ய நினைக்கிறான்னு தோணுது. அவனோட நினைவுப்படி அவனை டார்ச்சர் பண்ணது மூணு பேர். எஸ்ஐயும் டாக்டரையும் ஏற்கனவே கொலை பண்ணிட்டான். இப்போ மிஞ்சி இருக்கிறது டாக்டர். என்ன ஸ்டைல், என்ன கெத்து! கடவுளே, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குன்னா இந்த மென்டல் கேஸுகள்லாம் விசாரிக்கிறத விட்டுட்டு நானும் இந்த மாதிரி டான் ஆகி இவனுங்களை மாதிரியே ராஜ நட போட்டு வரணும். வணக்கம் சார். நான் உன்னை உட்கார சொன்னேனா? பரவாயில்ல, விடுங்க சாமி, உங்க முன்னாடி உட்கார்றதுக்கு எனக்கு வயசு இன்னும் ஆகல. பரவாயில்ல, நான் நின்னுக்கிறேன். என்ன டான் டவுன் ஆயிட்டாரு? எப்படி நடக்குது? மிரட்டி உருட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற ரியல் எஸ்டேட். ஐயோ, அதையே கேட்குறீங்க சாமி? நான் அதையெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சு சாமி. இப்போ பாலிடிக்ஸில் இறங்கிட்டேன். இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் பேர் வாங்கின என்ன இந்த போடு போடுறீங்களே சாமி? உயிர் இருந்தா தானே பேர். அப்படின்னா இவனை உனக்கு தெரியுமா? இவனா? இவனை இந்தியாவுக்கே தெரியுமே சார். எனக்கு தெரியாதா? இவன் டபுள் மர்டர் செஞ்ச மெண்டலாச்சே. நான் கேட்டது இதுக்கு முன்னால இவனை பார்த்துருக்கியான்னு தான். ஏதோ ஒரு கேஸில் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ ஒரு தடவை சின்னதாக கிளாஸ் ஆயிருக்கு. பிரச்சனை சின்னதாக இருந்தது, அதனால நான் சும்மா விட்டுட்டேன். ஏன் கேட்குறீங்க சாமி? இவன் இப்போ ஒன்றை போட்டு தள்ள தேடி. அப்படிங்களா? நான் மறுபடியும் அவன் பேச்சுக்கு போகவே இல்லை. தெய்வமே, என்ன இதுக்கு கொலை பண்ண நினைக்கிறான் அவன்?
அவனோட நினைவுப்படி நீ அவனை டார்ச்சர் பண்ணிருக்கியான். நானா? அதுக்காக உன்னை கொலை பண்றதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிருக்கான். சார், ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க சார். ரெண்டு பொண்டாட்டி, அஞ்சு பொண்ணுங்க, 300 கோடி சொத்துங்க, இதையெல்லாம் விட்டுட்டு நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார். சார், எதிரில் நிக்கிற எதிரியை ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம். ஆனா இவன் மெண்டல் பய சார், ஏதாவது ஒண்ணு ஏடாகுடமா ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவேன்? சார், எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது சார். நானே சரண்டர் ஆயிடுறேன் சார். ஏதாவது ஒரு சின்ன கேஸ்ல தூக்கி என்ன உள்ள போட்டுருங்க சார். அந்த மெண்டல் பயல புடிச்சு உள்ள தூக்கி போடுற வரைக்கும் நான் உள்ளே இருக்கேன் சார். அது போதும் சார். ஜெயில இடம் இல்ல. ஏன் சார்? பெரிய பெரிய அரசியல் புள்ளிங்கள்லாம் உள்ள இருக்காங்க. அப்படியா சார்? நீ ஒரு வேலை செய், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தலைமறவாரு. ரொம்ப நன்றிங்க தெய்வமே. கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி இருக்கீங்க தெய்வமே. டானுனா புலி மாதிரி இருப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவனை பார்த்தா எலி மாதிரியே இருக்கு. கடவுளே, இவனை மாதிரி இருக்கணும்னு நான் போட்ட அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன். பாதி புலி பாதி எலியா இருக்கிறத விட முழுக்க எலியாவே இருந்துட்டு போயிடுறது நல்லது. ஐயா வந்துட்டாரு. ஐயா, குட் நைட். ஐயா, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஐயா. ஹீரோயின் அவங்களுக்கு ரூம்ல வேலை நடக்குது. என்ன இது? மேக்கப் வேலையா? மினிஸ்டர் வந்தாரா? அந்த ட்ரிபிள் எக்ஸ் மினிஸ்டர்ங்கலாம் வந்து சேர்ந்தாங்க ஐயா. அதான் ப்ளூ பாய்ஸ்யா. ப்ளூ பாய்ஸா? ஓ, அவங்களா? இது வரைக்கும் வீடியோ ஷோ பாத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இப்ப லைவ் ஷோ பார்க்க போறாங்களா? இந்த லைவ் ஷோவை வச்சு நாம வர போற பட்ஜெட்டை டாக்கல் பண்ணிரலாம்னு பாத்தீங்க. அப்படியா? ஐயோ, போட நம்ம ஆளுங்களை வர சொல்லு போ. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அந்த டபுள் மர்டர் செஞ்ச மெண்டல் என்ன கொல்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டானா? இங்க வந்தாலும் வரலாம், வரல. அப்படியே அவன் வந்தாலும் திரும்பி போக கூடாது. புரிஞ்சுதா? என்னடா ஐயா, மினிஸ்டர் போன் பண்றாருங்க ஐயா. வரா, குடு குடு குடு. ஆ, சொல்லுங்க சார். என்னங்க? ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த மெண்டல் பைல அடிக்கடா. நீ எதுவும் செய்யலையா? நான் பின்னாடி மறைஞ்சிருக்கேன் சார். குட், அப்படியே மறைஞ்சே இரு.
அவன் கண்ணல மட்டும் பற்றாத. ஐயோ என்ன செஞ்ச உனக்கு, என்ன எதுக்கு ஏன் கொலை பண்ண பாக்குற? உனக்கு பெரிய கும்பிடா போடுறியா விட்டுறியா? சார் நான் நினைக்கிறேன் சார், இந்த ஜெயராஜை அந்த பச்சன் குத்து குத்துன்னு குத்தி குமரு கஞ்சி காய்ச்சி தூக்கி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சார். அதுக்கே சார் இப்படி யூட்டர் நடிக்கிறீங்க? அந்த ஜெயராஜ் செத்தனா போடச்சானான்னு தெரியல சார். ஓ மரமண்டையில் அப்படி வந்துச்சுன்னா அது ஓன் தலையெழு சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அதையே நினச்சி நான் மென்டல் ஆகிட்டா ஒரு கேஸுக்கு நல்ல அசிஸ்டன்ட் உங்களுக்கு யார் சார் கிடைப்பா? போலீஸை விட நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கரெக்டாக ஷூட் ஆகும். நான் ஒரு அட்வொகேட்டு, எனக்கே இந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண மனுஷனோட நிலைமை என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் விஜயகுமார், நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், ஒரு எமர்ஜென்சி மேட்டர். நோ நோ நோ, ஐ காண்ட் வெயிட் எனி ஃபர்தர். 2 மாசமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சி அலைஞ்சி அலுத்து போச்சு, இனியும் வெயிட் பண்ண முடியாது சார். ஐயா புண்ணியமான ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல் ரிமாண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டான், அதை பத்தி ஐயா கிட்ட சொல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். முதல்ல என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. ஹலோ, என்ன உன்னோட ப்ராப்ளம்? 2 மாசத்துக்கு முன்னாடி யூனிட்டி சர்க்கிள்ல யாரோ ஒரு முட்டாப்பைய என் மேல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டான் சார். இங்க பாருங்க, இந்த பிராக்சரே அதனாலதான் ஆச்சு. நான் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்ல கார் நம்பரை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி இருந்ததுனால ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், அதில் கண்டுபிடிச்சிடலான்னு ஐடியாவும் கொடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் கொடுத்து 2 மாதம் ஆகியும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா கோபம் வராதா சார்? சும்மா கண்ணா பின்னா நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இதில் உங்கள் தப்பும் இருக்குது. நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கார் நம்பர் தப்பாக இருக்குது. அதனால தாங்க இன்வெஸ்டிகேஷன் டிலே ஆகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண கலாட்டாவை பார்த்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கோன்னு நினச்சி நானும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். நீங்களும் அந்த இழவை பாருங்கள். யோ போடியாத சார், இந்த வக்கீல் கையை உடைச்சதுக்கு பதிலாக வாயை உடைச்சிருக்கலாம் சார். சரி விடியா. பாருங்க 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 சார், பாருங்க சிக்னலை பாஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போகிறான் சார். பாருங்க சார், நான் மட்டும் அந்த நேரத்தில் சடன் பிரேக் போடாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீங்க என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. ஸ்டாப் 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 சார். எதுக்கு சார்? ஏய் ஷட் அப், ரிவைண்ட். அந்த ரெட் கார்க்கு கொஞ்சம் ஜூம் பண்ணு சார். இந்த ஆளு அந்த பச்சன் தானே? ஜூலை 13 யூனிட்டி சர்க்கிள் மார்னிங் 10:30. அந்த பச்சன் கோபக்காரன் மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. What do you mean? அவன் செஞ்ச 2 கொலையும் ப்ரீபிளான்டு. அப்படின்னா அவன் பைத்தியம் இல்லையா சார்? நோ, பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ற அதிபுத்திசாலி. உண்மை சொல்லுங்க, அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கூட உங்களா? அதனால தான் பரத் மென்டல் பேஷண்ட்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அந்த டாக்டர் சொன்னது எல்லாமே உண்மை. ஏன்னா பரத் அவரையும் அவர் மெடிசன்ஸையும் அவர் சயின்ஸையும் எதிர்கொள்கிற அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங் ஆயிட்டான். அப்படின்னா அவனுக்கு யோகா தெரியும். அவன் மனசில் அடக்கி வச்சிருக்கிற சக்தியை எந்த சயின்ஸாலையும் வெளிக்கொண்டு வர முடியாது. அப்படின்னா இந்த கொலைகளுக்கெல்லாம் உண்மையான காரணம் சொன்னா மட்டும் நியாயம் கிடைச்சிருமா? நியாயம் கிடைக்க வேண்டியது அநியாயம் அடைஞ்சவங்களுக்கு. எங்களுக்கு அநியாயம் தான் நடந்திருக்கு. போய் நவ, தட் இஸ் தி ட்ரூத். ஷட் அப். இது வரைக்கும் நீ சொன்னது அத்தனையுமே போய். நீ பரத காதலிக்கிறதுனால அப்படி சொல்ற. அதுவும் போய். நானும் பரதும் லவர்ஸ் கிடையாது.
பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவர் ஆக்ட் பண்ணணும்னு நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ஆஃபீஸா. இப்போ கவனமாக கேளுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது தான் உண்மை. பரத் காதலிச்சது என்ன இல்லை, என் அக்கா அஸ்வினி. எம்எஸ் முடிச்சுட்டு பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் என் அக்காவோட ஆசை. அந்த ஆசைக்கு உதவி பண்ணது பரத் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருந்த காதல், நம்பிக்கை, அஃபெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அக்கா எங்கே போனாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவள் ஃபோன் பண்ணி ஒரு குட் மார்னிங் சொன்னதுக்கப்புறம்தான் பரத்துக்கு விடு. அவள் குட் நைட் சொன்னதுக்கப்புறம்தான் நைட் ஆகும். கடந்த 5 வருஷமாக இது ஒரு நாள் கூட மாறினதில்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பரத்துக்கு அஸ்வினி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல. பரத்தை ட்ரை பண்ணப்ப கூட அக்கா ஃபோன் எடுக்கலை. ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கோன்னு பரத் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 2வது நாளும் அதே ரிப்பீட் ஆனப்போ பரத் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ஹலோ, நான் பெல்லாரிக்கு வந்து பார்டரில் நிற்கிறேன். ஹலோ, கண்ணியப்பனுங்க. நான் ஒரு கூலி விவசாயிங்க. ஏற்காடு பக்கத்தில் காளிப்பட்டி தாங்க என் சொந்த ஊர். 3 மாதம் முழுகாமல் இருந்தேன். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு பெல்லாரி அரசு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேங்க. அங்கே பார்த்தவங்க விசாரித்தவங்க எல்லாருமே அஸ்வினியை பற்றி பெருமையா. சரியில்லாத மாதிரி இருக்கு லட்சுமி அம்மா. டாக்டர் அம்மா, உங்க கால கூட விழற தயவு செஞ்சு எப்படியாவது என் குழந்தை காப்பாத்தி கொடுத்துருங்க அம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆச்சா? ஒரு வாட்டி இல்லைங்க, 2 வாட்டி. இந்த வாட்டி அதே மாதிரி தான். இவ பிடிவாதம் பிடிச்சதுனால 5 மாசமா விரதம் இருந்து கோயில் கோயிலா சுத்தி வந்தவங்க. 4 வருஷமா எங்க ஊர்ல யாருக்குமே குழந்தை பிறக்கறதே இல்லைங்க. இல்லனா திடீர்னு நோய்வாய்ப்பட்டு படுத்துறாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? ஏற்காடு அடிவாரத்துல ஓமலூர் பக்கத்துல வேலைக்கு வந்திருக்கேனுங்க. தாய், எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. இந்த தடவையாவது ஒரு குழந்தை என்ன பெத்தெடுத்து அந்த குழந்தை என்ன
அம்மான்னு கூப்பிடும் போது அதை என் மடியில போட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்படணுமா? அந்த சந்தோஷத்திலேயே நான் செத்து போனாலும் பரவாயில்ல. நானும் அதைத்தான் விரும்புறேன் லட்சுமி அம்மா. உங்க வழி என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கவலை விடுங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த குழந்தை உங்களை வந்து அம்மான்னு கூப்பிடதான் போகுது. வெடிப்பாங்க. இங்க பாருங்க, இந்த தெய்வம் சாபம் அது இதெல்லாம் சும்மா. இவங்களோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வேற சில சந்தேகங்கள் இருக்கு. அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு வேற சில டீடைல்ஸ் தேவைப்படுது. இந்த ஊர்ல இருக்கிற மக்களோட பிளட் சாம்பிள்ஸ், குடிக்கிற தண்ணி, இந்த மண், இதோட சாம்பிள்ஸ் வேணும். இதெல்லாம் கொடுத்து என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க சார்? ஆக்கிரமிப்புகளால நாட்டோட செல்வம் கொல்ல போகுது, சுற்றுச்சூழல் நாசமாகுதுங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஏற்காடு அடிவாரத்துல மைனிங் பண்ற இடத்துல மக்களோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணதுல தெரிய வந்திருக்கு. திட்டங்கள் நிறைவேறும் போது அதிகாரிகள் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை யாருமே எடுக்கல. தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்ஸ் பாருங்க. ஆர்சனிக் நார்மலை விட 95.2% அதிகமா இருக்கு. லெட் 63.4% அதிகமா இருக்கு. மெர்குரி 45.8% அதிகமா இருக்கு. இதெல்லாம் நிலத்தடி நீர்ல கலந்திருக்கு. தூசியால சுற்றுப்புற சூழல் எல்லாம் மாசு அடைஞ்சிருக்கு. அந்த தண்ணிய குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள், மத்த ஜீவராசிகள் மேல எல்லாம் பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. கடந்த 4 வருஷத்துல அதே இடத்துல 40 அபோஷன் ஆயிருக்கு. ஒரு சிசு கூட பிழைக்கல. ஆல்ரெடி 20 பேர் செத்து போயிருக்காங்க. இன்னும் 60 பேர் இன்னைக்கும் நாளைக்கும் உயிர் கூசல் அடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். What do you mean by cool sir? இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி கூலா இருக்க முடியும்? நாம ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? என்ன என்ன பண்ணனும் சார்? அந்த லட்சுமி அம்மாவோட கேஸ் ஹிஸ்டரி பாருங்க. 2 தடவை அபோஷன் ஆயிருக்கு. இந்த இடத்தை விட்டு அவங்க 4-5 மாசம் வெளியே தங்கினப்ப அவங்க கர்ப்பம் தெரிச்சிருக்காங்க. மறுபடியும் இங்க வந்தோம்னா சிசுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த கேஸுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. இதை ஆதாரமா வச்சு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இங்க பாருங்க அஸ்வினி, இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்க. இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு உங்க ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல சார், அங்க இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிடுச்சு? இதை என் பர்சனல் அட்வைஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, சீரியஸ் எச்சரிக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, இனிமே இந்த விவகாரத்துல நீ தலையிடக் கூடாது. அது மட்டும் இல்ல, நம்ம காலேஜ் பசங்களையும் இந்த கலாட்டாவில சிக்க வச்சிராத. அண்டர்ஸ்டாண்ட்? யூ மே கோ நவ். முதல்ல நான் சொல்றத கேளு. நான் சொல்ற மாதிரி தான் செய்வேன். பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க டாக்டர் அம்மா, இந்த வாட்டி உங்க தயவால என் வயித்துல ஒரு கரு நின்னு இருக்கு. அதுக்கு கருப்பு சமைக்க படையல் வைக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரு வேண்டாங்கிறாரு. நீங்களே சொல்லுங்கம்மா, உங்க தயவுல தானே கர்ப்பமானா கருப்பு சாமிக்கு படையல் போட சொல்றேன். அச்சா, உங்க பேரை தான் வைக்கணும். எதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க ஏன் கலங்குறீங்க? என்னமாச்சு?
ஒண்ணு இல்ல, ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. எதுக்கு அப்படி தைரியமா இருங்கன்னு சொன்னது எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. அந்த வாரத்திலிருந்து என் பொண்டாட்டிக்கு பெருசு வழி ஆரம்பமாயிடுச்சு. 4 வருஷம் கழிச்சு ஒரு சிசு உயிரோடு வெளியே வருதுன்னு எங்கள் ஜனங்களோட நான் ஆஸ்பத்திரிக்கு வெளியே காத்து கிடந்தேன். இந்த தடவையாவது எங்கள் சிசுவை உயிரோடு வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கடவுள் கருணை காட்டல, குழந்தை இறந்தே பிறந்தது. பாக்கியம் கிடைக்கல, ஆனா இந்த தடவை என் குழந்தைய என் கண்ணால நான் பாக்குறேன். என் குழந்தை என் மடியில இப்ப இருக்கு. என் குழந்தை இப்போ உயிரோட இல்லைன்னா கூட இன்னைக்கு எனக்கு ஒரு தாய் என்ற அந்தஸ்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருந்தது, அந்த ஆசைய நான் இன்னைக்கு தீர்த்துக்கிட்டேன். நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தேவதைக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க நம்பரை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. எந்த பக்கம் போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். Currently not reachable.
ஐயா ஐயா, அன்னைக்கு ராத்திரி மலையடி வாரத்துல இருந்த இங்க குடிசைகள்ல சில ரவுடிகள் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்க குடிசையெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. நடந்த இந்த அநியாயங்களை இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்காக அவர் வண்டி பின்னாடியே ஓடின. ஐயா, பல பேர் செத்துட்டாங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார், அவர் என்கிட்ட உங்களை பார்க்கணும்னு சொன்னார். நடந்துட்டீங்க தப்புன்னு தெரிஞ்சு உங்களோட சுயநலத்துக்காக ஏழை மக்களை பலி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்களா?
சரத் அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கும் போதே அந்த எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் ஆகி பெங்களூருக்கு போயிட்டான். டாக்டர் ஐயங்கார் பெல்லாரி மெடிக்கல் காலேஜ்ல டீன் ஆயிட்டான். பெங்களூர்ல இருந்த தன்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அவன் ஃபுல்லாவே இருந்தான். நாலு பேரையும் ஒரே நாள்ல சாகடிக்கணும்னு பரத் பிளான் போட்டான். எஸ்ஐயையும் டாக்டரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் ரேஸ் கோர்ஸ்ல பப்ளிக் மீட்டிங்ல இருந்த ஜெயராஜ கொலை பண்றதுக்காக பிளான் போட்டான். ஜெயராஜுக்கு ஆயுசு கெட்டியா இருந்ததுனால அன்னைக்கு அவன் ஆக்சிடென்ட்ல மாட்டான். ஒருவேளை பாதையிலேயே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் என்ன பண்ணணும்னு பரத் பிளான் போட்டிருந்தா. அந்த பிளான் படிதான் பரத் மாட்டிக்கிட்டப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட பைத்தியக்கார கதையை சொன்னான். பரத் எங்க இருக்கான்? நீங்க இங்க கதை கேட்டுட்டு இருக்கும் போது அவன் அங்க கதையை முடிச்சுக்கிட்டு இருப்பான். கொலை செஞ்சது பர்சனல் ரிவெஞ்சா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள நியாயமும் இருக்கு. சில நேரத்தில் சில கேசுகளை கண்டும் காணாமலும் தான் இருக்க வேண்டியிருக்கு.
நேற்று ஹெலிகாப்டரில் நடந்த விபத்தில் முதல் மந்திரி மதுசூதனன் மற்றும் அவருடைய உதவியாளர் இருவரும் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார்கள். பெல்லாரி என்ற ஊரில் அவருடைய நிறுவனம் இருந்த இடத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் அது எப்படி நடந்தது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கு நடந்து கொண்டிருக்கும் மைனிங் வேலைகள் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்றும் உறுதியாகிறது. கடந்த சில நாட்களாக நகரத்தை பயங்கரமாக கலக்கிக் கொண்டிருந்த மன நோயாளியான பரத்தை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இன்ஸ்பெக்டர் மகேஷ் தேஷ்பாண்டே மற்றும் டாக்டர் சீனிவாச ஐயங்கார் கொலை வழக்கில் குற்றவாளியான பரத் என்ற பச்சன் கொலை செய்த சமயத்தில் அவருடைய மனநிலை தெளிவாக இருக்கவில்லை என்று மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் கடந்த 2 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த அவரை விடுதலை செய்யும்படி தீர்ப்பாகிறது. I'm done.